வணக்க மக்களே, நீங்க பாத்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுன்னு நான் உங்க ஜாக். தளபதி விஜய் அவர்கள் சினிமாக்குள்ள நுழைஞ்சு 30 இயர்ஸ் ஆனதை செலிப்ரேட் பண்ற மாதிரி குமுதம் மேகசின் வாரிசு 30 வாரிசு பத்தின அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே வெளியிட்டு இருக்காங்க. குமுதம்ல வாரிசு மூவியை பத்தி வெளியான அந்த லீக்ஸை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாரிசு மூவியோட கடைசி ஷெட்யூல செப்டம்பர் மந்த் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஷூட்டிங்கை அக்டோபர் 1st week ஃபினிஷ் பண்றதா பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் டேரக்டர் வம்சி அவர்களுக்கு உடல்நலை குறைவு ஏற்பட்டனால இந்த ஷூட்டிங் ஆனது ரொம்பவே டிலே ஆகிக்கிட்டு இருக்கா. இந்த ஷூட்டிங்கை அக்டோபர் மந்த்துக்குள்ள ஃபினிஷ் பண்றதுக்கு மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்களாம். வாரிசு படத்தோட ஃபைட் சீக்வன்ஸை வைசாக்ல ஷூட் பண்ணியிருக்காங்களாம். இந்த ஃபைட் சீக்வன்ஸை பார்த்து நம்ம விஜய் அவர்களே ஸ்டன் ஆயிட்டாரா, அந்த அளவுக்கு பிரமாதமா ராம் லக்ஷ்மன் மேக் பண்ணியிருக்காங்களாம். வாரிசு மூவியோட மொத்த பட்ஜெட் 200 கோடியா. இந்த மூவில 120 கோடியா தளபதி விஜய சம்பளமா வாங்கிட்டாரு. இந்த மூவியோட ஆல் லாங்குவேஜ் சாட்டிலைட் ரைட்ஸ் நம்ம ஜி டிவி வாங்கியிருக்காங்களாம். அதுவும் 200 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்களாம். படத்தோட பட்ஜெட்டை மொத்தமா சாட்டிலைட் ரைட்ஸே கவர் பண்ணிருச்சு. படத்தோட பட்ஜெட்டை டேபிள் ப்ராஃபிட்டை ஜி டிவியை கைமேல கொடுத்துட்டாங்க. படம் எந்த அளவுக்கு வசூல் சாதனை பண்ண போதுன்னு பார்க்கலாம். இன்னும் கூடி தொடுமா தொடாதான்னு ஃப்ரெஞ்சில் ரிலீஸ் ஆனால் லார்கோ வின்ஸ்ன்ற படத்தை தழுவிதான் இந்த வாரிசு படத்தையும் எடுத்திருக்காங்களாம். படம் ரிலீஸானா தான் தெரியும் அந்த சாயில் இருக்கா இல்லை வேற படமான்னு. தளபதி விஜய் தன்னோட படங்களில் அரசியல் பேசுறது சாதாரண விஷயம்தான். ஏகப்பட்ட படங்களை அவர் அரசியல் பேசியிருக்காரு. கத்தி மெரிசலில் பேசப்பட்ட அரசியல் ரொம்பவுமே பிரபலமாச்சு. ஆனால் இந்த படத்தில் அவர் 1% கூட அரசியல் பேசலையா. இந்த வாரிசு படம் அப்பாவுக்கும் மகனுக்குமான அந்த எமோஷனலில் காட்டுற ஒரு படம் தானா, அதனால ஃபேமிலி என்டர்டெய்னராக தான் இந்த மூவி ரெடியாக இருக்குது. அரசியல் இந்த மூவியில் பேசப்படலையா. வாரிசு மூவியில் மொத்தம் 6 பாடல்லாம். இந்த 6 பாடல்களில் 2 பாடலுக்கு நம்ம பிரபு தேவா மாஸ்டர் தான் கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. மீதி 4 பாடல்களுக்கு தான் வாரிசு மூவியில் டான்ஸ் மாஸ்டர் சோபி கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. வாரிசு மூவியில் தளபதியோட யூத் படத்தில் வந்த ஆள் தொட்ட பூபதின்ற அந்த பாட்டை ரீமிக்ஸ் பண்ண போகிறாங்களாம். ஆள் தொட்ட பூபதி பட்டி தொட்டி எங்கும் பயங்கரமான ஒரு ஹிட்டு. இந்த மூவிக்கு மியூசிக் போட்டது யூத் படத்தில் மணி சர்மா அவர்கள் தான் போட்டிருப்பாங்க. மணி சர்மாவோட அசிஸ்டன்ட் தான் நம்ம தமன் அவர்கள். குருவுக்கு ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி இந்த மூவியில் அவர் போட்ட அந்த ஆள் தொட்ட பூபதி சாங்கை இந்த மூவியில் ரீமிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த பாட்டு தான் இந்த மூவியில் ஒரு மிகப்பெரிய ஹைலைட் சாங்காக இருக்க போகுது. இந்த பாட்டுக்கு கண்டிப்பாக நம்ம பிரபு தேவா மாஸ்டர் தான் கோரியோகிராஃப் பண்ணியிருப்பார். பார்க்கலாம் இந்த சாங் எந்த அளவுக்கு பயங்கரமான ரீச் கிடைக்குதுன்னு. இந்த ரீமேக் சாங்கை டிவாலி ஸ்பெஷலாக ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், ஆனால் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. இந்த சாங்கை ஒரு சர்ப்ரைஸாக தான் கண்டிப்பாக படத்தில் வச்சுருப்பாங்க. தளபதி விஜய் அவர்களுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் கவர் பண்ணுற மாதிரி மூவிஸே ரொம்ப நாளாச்சு. இந்த மூவி அந்த ஒரு இடத்த ஃபில் பண்ணுமா ஃபில் பண்ணாதான் பார்க்கலாம். வாரிசு படத்தில் தளபதி விஜய் அவர்களுக்கு அப்பாவா சரத்குமார் நடிக்கிறாரு. சரத்குமார் இந்த மூவியில் ஒரு மல்டிமில்லியனர் ரோல் பண்ணுறாரு. சரத்குமார் அவர்களுக்கு 3 பசங்க, அதில் கடைசி பையனா இளைய மகனாக நம்ம விஜய் நடிக்கிறாரு. இந்த 2 பசங்களும் பொறுப்பு இல்லாமல் ஊதாடத்தனம் பண்ணிக்கிட்டு சுற்றுற பசங்களாம். அதில் ஒரு பையனாக நம்ம சாம் கூட இருக்கலாம். நம்ம கடைக்குட்டி விஜய் அவர்கள் தான் ரொம்பவே பொறுப்பான ஒரு பையனா. அவரோட பேர் தான் இந்த மூவியில் ராஜேந்திரன். இந்த பேரில் தான் நம்ம சரத்குமார் எம்என்சி கம்பெனியை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம விஜய் அவர்களோட ரியல் லைஃப் டிரைவரோட பேரும் ராஜேந்திரன் தான். ஒருவேளை இந்த மூவியில் தளபதி விஜய் தான் ரெக்கமெண்டேஷன் பண்ணி தன்னோட பேரை ராஜேந்திரன் வைக்க சொன்னாரா என்னன்னு சரியா தெரியல. கடைக்குட்டி ராஜேந்திரன் அவர்களோட பேரை தான் எம்என்சி கம்பெனிக்கு சரத்குமார் அவர்கள் வச்சிருக்காங்களா. இந்த மூவியில் விஜய் அவர்கள் வாரிசு மூவியில் ஸ்டார்டிங்கில் ஒரு டிராவலராக பைக் எடுத்துகிட்டு ஊர் ஊராக சுற்றிட்டு இருக்காங்க. வாரிசு மூவியோட ஃபர்ஸ்ட் லுக்கில் கூட நம்ம பார்த்துருப்போம், தளபதி அவர்கள் ஜாவா கம்பெனி எஸ்டி பைக்கில் கூட அவர் உட்காந்துருக்க மாதிரி ஒரு ஸ்டில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த எஸ்டி பைக் டிராவலுக்கு ரொம்பவே சூப்பராக சூட்டபிளான ஒரு அட்வென்ச்சர் பைக். இந்த பைக்கை தளபதி அவர்கள் யூஸ் பண்ணுற மாதிரி வாரிசு ஃபஸ்ட்டுக்குள்ள கூட இருந்துச்சு. தளபதி இந்த வாரிசு மூவியில் டிராவலராக ஆக்ட் பண்ணியிருக்கனால ஒருவேளை இந்த மூவியில் லடாக் போவாரோ, அவர் போவாரா போக மாட்டாரா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு கட்டத்துக்கு மேலே அவரோட அப்பா சரத்குமார்க்கு ஏற்படுற பிரச்சனை மூலமாக நம்ம தளபதி அவர்கள் கம்பெனியோட எல்லா நிர்வாக பொறுப்பையுமே இவர் மேற்கொள்கிறாரு. இந்த சீனை மென்ஷன் பண்ணுற மாதிரி தான் வாரிசு மூவியோட அந்த ஃபர்ஸ்ட் லுக் கோல் ஷூட் போட்ட மாதிரி இருந்துச்சு. தளபதி விஜய் அவர்களோட அப்பாவா சரத்குமார் அவர்கள் நடிச்சிருக்கனால இந்த மூவியில் சரத்குமார் அவர்களுக்கு இம்பார்ட்டன்ட் ரோல் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவர் முன்னாடி டைரக்ட் பண்ணியிருந்த தோலா மூவியில் கூட நாகார்ஜுனா கார்த்தி ரெண்டு பேத்துக்குமே பயங்கரமான ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருந்தாரு. அந்த அளவுக்கு இந்த மூவியில் சரத்குமார் அவர்களுக்கு இம்பார்ட்டன்ட் இருக்கான்னு பார்க்கலாம். இந்த வாரிசு மூவியில் ஒரு முக்கியமான கேமியோ ரோல் பண்ணிட்டு போயிருக்காரு நம்ம தமிழ் நடிகர். அவர் யாருன்னா இருக்கு ஆனால் இல்லை, எஸ்டே சூர்யாவுக்கு இந்த மூவியில் ஒரு பிஸ்னஸ் மேன் ரோல் தான் கொடுத்துருக்காங்க. வியாபாரி மூவியில் பயங்கரமாக பண்ணியிருப்பார் அந்த பிஸ்னஸ் மேன் ரோலை. இந்த மூவியில் அந்த பிஸ்னஸ் மேன் ரோல் எந்த அளவுக்கு இம்பாக்டாக இருக்குன்னு பார்க்கலாம். வாரிசு மூவி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறத அஃபீஷியலாக படக்குழுவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் தமிழில் தான் பொங்கலுக்கு அது ரிலீஸ் ஆகுதான். தெலுங்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுமா.
ஏன்னா பொங்கலுக்கு ஆதிபுருஷ் மூவியுமே பேன் இண்டியன் ஃபுல்லாகவே ரிலீஸ் ஆக போகுது. பிரபாஸும் தெலுங்குல மிகப்பெரிய ஒரு ஸ்டார், அதனால அந்த மூவிஸ்க்கு தியேட்டர் ஏகப்பட்டது ஒதுக்கிட்டாங்களா. இந்த மூவி ரிலீஸ் ஆகி ஒரு நாலு நாளோ இல்லை ஒன் வீக்கோ கழிச்சு தான் வாரிசு மூவி தெலுங்கு ரிலீஸ் ஆக போகுதான். ஆதிபுருஷோட டீசர்லேயே தெரிஞ்சிருச்சு மூவி எந்த அளவுக்கு இருக்கும்னு. அந்த அளவுக்கு காமெடியாக பண்ணி வச்சிருக்கானுங்க விஎஃப்எக்ஸை. இந்த மூவியை இப்பயே பாய் கட் பண்ண ஆரம்பிச்சானுங்க ட்விட்டர் ஃபுல்லாகவே. இந்த மூவியை வாரிசு மூவிக்கு டஃப் கொடுக்க போகுது. ஆதிபுருஷ் மூவி கண்டிப்பாக நம்ம தளபதி விஜயோட வாரிசு மூவிக்கு டஃப் கொடுக்க போகிறது இல்லை. ஆனால் துணிவு படம் டஃப் கொடுக்கறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அஜித் அண்டு வினோத்தோட காம்போட வெளியான வலிமை மூவி கலவையான விமர்சனங்களை தான் பெற்றுச்சு. அந்தளவுக்கு பயங்கரமாக போகலை படம். வினோத் அவர்களும் அஜித் அவர்களுக்காக படத்தை கொஞ்சம் மாற்றிருப்பார். ஆனால் இந்த மூவி முழுக்க முழுக்க வினோத்தோட மூவி தானா. அதனால் இந்த மூவி வாரிசு மூவிக்கு டஃப் கொடுக்க எக்கச்சக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த மூவி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுதா இல்லையான்னு இன்னும் உறுதி பண்ணலை. ஒருவேளை பொங்கலுக்கு துணிவு ரிலீஸ் ஆச்சுன்னா 8 வருஷத்துக்கு அப்புறம் ஜில்லா வீரத்துக்கு அப்புறம் தலையும் தளபதியும் மோத போகிற பொங்கல் இந்த பொங்கலாக தான் இருக்கும். தியேட்டர்ஸ்லாம் திருவிழா கோலமாக இருக்கும், ரசிகர்லாம் குதூகலமாக இருப்பாங்க, பயங்கரமாக கொண்டாடிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த படம் பொங்கல் ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே மிகப்பெரிய டவுட்டு தான். ஏன்னா ரெண்டு படமே மிகப்பெரிய பட்ஜெட்டு. இந்த ரெண்டு படமே கிளாஸ் ஆகி யாருக்காவது ஒருத்தருக்கு நஷ்டம் ஏற்படும், அந்த நஷ்டத்தை கண்டிப்பாக தாங்க முடியாது. அதனால ஏதாவது ஒரு படம் கண்டிப்பாக தள்ளி போகும். துணிவு வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான் பொங்கலுக்கு. குமுத மேகசின் ரிலீஸ் ஆன இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் இவ்வளவுதான். அடுத்து ஒரு அட்டகாசமான வீடியோங்களை பார்க்குறதையும் டட்டா பை பை வாட்டா.